எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மை டெய்லி குக்கிங். இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டிஐஒய் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன பார்த்தீங்கன்னா, ஃப்ளோர் கிளீனர். இந்த ஃப்ளோர் கிளீனர் வந்து ரொம்ப சூப்பர் ஸ்பீஸியான ஹை குவாலிட்டி. இதில் வந்து நிறைய பேர் வந்து எம்எல் மடி கேட்டால் உங்ககிட்ட வந்து அந்த மெஷரிங் கண்டெய்னர்ஸ் இல்லைன்னு சொல்கிறதுனால நான் கப் படியும் எழுதியிருக்கேன். கப்புக்கும் எம்எல்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஸோ நீங்கள் கப்பில் யூஸ் பண்ணுறீங்கன்னா கப்பில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், அளந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா அளந்து மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும், நீங்கள் கப்பில் ஒரு இதுவும் அளந்து ஒன்றுலையும் யூஸ் பண்ணிங்கன்னா தப்பாயிடும். ஒரு பாத்திரத்தில் 600 ml அளவுக்கு ஆரோ வாட்டர் எடுத்துக்கணுங்க, மினரலைஸ்ட் வாட்டர், ஆரோ வாட்டர். இது ரெண்டு தவிர வேறு எதுவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 ml அளவுக்கு ஒயிட் வினிகரும், 2 tablespoons அளவுக்கு பேக்கிங் பவுடரும். ஒயிட் வினிகர் அண்ட் பேக்கிங் பவுடர் காம்பினேஷன் வந்து சூப்பரான ஒரு கிளீனிங் காம்பினேஷன், ரொம்ப அருமையாக ஒர்க் ஆகும். ஒயிட் வினிகர் மெயினாக எதுக்கு போடுறோம் அப்படின்னா, நீங்கள் எஸ்எல்இஎஸ் அதெல்லாம் பின்னாடி போட போகிறீங்க, ஸோ அந்த நிறைய வந்து கம்ப்ளீட்டாக வந்து கட்டுப்படுத்திடும். பேக்கிங் பவுடர் நல்ல ஒரு கிளீனிங் ஏஜென்ட்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்எல்இஎஸ் 100 ml நம்ம ஊற்றுறோம். எஸ்எல்இஎஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒன்றும் இல்லைங்க, பேஸ் சோப் தான். ஸோ இந்த மாதிரி சோப் போடுறப்ப தான் வந்து நமக்கு தரம் நல்லா கிளீனாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு ஒரு 50 ml இல்லைன்னா 2 tablespoons அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம் ஒரு 5 ml வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். பர்ஃப்யூம் உங்களுக்கு நிறைய ஸ்மெல் வரணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நிறையாவே ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு என்ன பர்ஃப்யூம் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆப்ஷனல் தான் ஃபுட் கலர். ஃபுட் கலர் வந்து உங்களுக்கு வேண்டாம், நான் தேவையில்ல, நான் அப்படி ஒயிட் லிக்விடாகவே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து ஒயிட் லிக்விடாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா வந்து ஒன்றோட ஒன்று கலக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு கலக்குங்க. நீங்கள் ஸ்பூன்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஸ்பேட்லாவிலேயோ கலந்தீங்கன்னா சரியாக கலக்காது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி விஸ்கை வச்சு கலக்குங்க. நம்ம இதில் ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் எதுவும் போடாததுனால கைக்கு வந்து சுத்தமான ஒரு பாதுகாப்பு தான். நீங்கள் கையில் புளியிற மாதிரி இருந்ததுன்னா அதே மாதிரி நம்ம வந்து எஸ்எல்இஎஸ் ஹைட்ரஜன் பெராக்சைட்லாம் போட்டிருக்கிறதுனால நல்ல சுத்தமாகவும் ஆகும். அதுக்காக எஸ்எல்இஎஸ் போடுறோம் நிறைய நுர வரும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, அதுக்காக தான் நம்ம வினிகர் போட்டிருக்கோம். ஹைட்ரஜன் பெராக்சைட் நார்மல் மெடிக்கல் ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்குங்க, பட் நீங்கள் அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம 50% தான் அதில் இருக்கும். நீங்கள் வந்து கெமிக்கல் ஷாப்பில் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். சூப்பரான நம்ம ஃப்ளோர் கிளீனர் வந்து லைசால் மாதிரியான ஃப்ளோர் கிளீனர் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப அருமையான இந்த ஃப்ளோர் கிளீனர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், இனிமேல் கடையில் வாங்கவே வாங்காதீங்க. நீங்கள் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வியூஸை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்களா, நம்மளோட சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு தடவை நான் ஒரு வீடியோ போட்டுருப்போம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பாய்.